ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான கொள்ளு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்கோ, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு அடை பண்றதுக்கு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: இட்லி அரிசி ஒரு கப்பு, பச்சை அரிசி ஒரு கப்பு, சாப்பாட்டு பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன், கொள்ளு ஒரு கப்பு, டால்ஸ் மூணு டால்ஸ் மிக்சரா எடுத்திருக்கேன், மசூர் டால், துவரம் பருப்பு, பயத்தம் பருப்பு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன், மூணுமே மிக்சரா ஒரு கப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் தண்ணியில சோக் பண்ணி வைக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். கொள்ளுல நமக்கு நிறைய ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவா. அந்த மாதிரி கொள்ளுல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொள்ளு நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது, சுகரை கட்டுப்படுத்தும், கிட்னியில ஸ்டோன் இருக்காது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது கொள்ளு சேர்த்துண்டாக்க, டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது, எஸ்பெஷலி வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது இந்த கொள்ளு நம்ம டயட்ல எடுத்துட்டாக்க. ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவா, நம்ம ரைஸுக்கு பதிலாக மில்லட் கூட இதோட சேர்த்து அரைக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இதே நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஒன்னாவே ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி, பச்சை அரிசி, கொள்ளு, துவரம் பருப்பு, பயத்தம் பருப்பு, மசூர் டால், இதெல்லாமே நம்ம ஒன்னாவே ஊற வச்சுக்கலாம். தண்ணியில இதப்போ நாலு மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம இதை நல்லா களைஞ்சிட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். நாலு மணி நேரம் கழிச்சு அரிசி பருப்பு கொள்ளுலாம் நல்லா சாஃப்டா ஊறி எடுத்துவோம். நான் இதப்போ மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: அஞ்சாறு வரமிளகா, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, உப்பு தேவையான அளவு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. இது நம்ம இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும் அடை. இப்போ அடைக்கி மாவு அரைச்சாச்சு. ரொம்பவுமே நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருந்தா போகிறோம் அடைங்கிறதுனால. இதை நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடைக்கி மாவு நல்லா அரைச்சாச்சு. ரொம்பவுமே நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிக்கணும் மாவு. ஒரு 85% அரைச்சா போகிறோம். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பார்க்க போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் மாவு. இதை மூணு நாலு நாளைக்கு மேலே வச்சுக்கக்கூடாது இந்த பேட்டரை. மாவுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரொம்பவுமே கெட்டியமாக இருக்கு மாவு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம அரைக்கச்சியும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வாக்குறப்பையும் ஆட் பண்ணால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு மாவு ரெடி, அடைக்கி மாவு ரெடி. தவா சூடாயிடுத்து, நான் இப்போ அடை மாவு ஊற்றிக்கிறேன். அடைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் திக்காவே ஊத்திக்கலாம் மாவை. எண்ணெய் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நம்ம ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுன்னு ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை பெருசாக்கிக்கலாம்.
அடைங்கிறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் வேகிறதுக்கு. அடை வெந்துடுத்தோம், நான் இப்ப திருப்பிக்கிறேன். பாருங்க சூப்பரா வந்திருக்கு அடை, ரொம்பவே ஜோரா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் வேகிறதுக்கு. ரொம்பவே கலரா சூப்பரா வந்திருக்கு அடை. அடைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே தான் வச்சுட்டு வாக்கணும், பெருசா வச்சுட்டு வாக்க முடியாது, ஏன்னா உள்ளெல்லாம் வேகாது. அடை நமக்கு ரொம்பவே ஜோரா ரெடியே எடுத்து நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு மொளாப்பிடியோடையும் நாட்டு சர்க்கரையோடையும் இந்த அடையை சர்வ் பண்ண போறேன். நீங்க சட்னி சாம்பாரோட கூட சர்வ் பண்ணலாம் இந்த அடையை. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கொள்ளு அடை ரெடியே எடுத்து நீங்களும் இதை உங்க காலத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஹெல்தியான டேஸ்டியான கொள்ளு அடை ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.